ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிளஸ் ஒர்க். ஸோ இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு கிராஃப்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அதுக்காக இப்படி அசைன் பண்ணிக்கோங்க, அதாவது ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி நான் வந்து அசைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட் அசைன் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கம்மை வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு தென் அதுக்கப்புறமா இந்த மாதிரி இன்னொரு லேயர் வந்து நம்ம வந்து டைமண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைமண்ட், இது கரெக்டாக இல்லை. ஸோ ஒட்டி முடித்ததுக்கப்புறம் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி அசைன் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து உல் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரியான ஒரு பேல் சாண்டல் கலரை, வீடியோக்கு அவ்வளோ கிளியராக தெரியல. ஸோ இந்த உள்ள வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து பாம்பாம் பால்ஸுக்கு ரோல் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். இதோட அப்ராக்சிமேட் ரோல், நம்பர் ஆஃப் ரோலிங் வந்து நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து அதோடய டென்சிட்டி எவ்வளோ, அதாவது அதோட டென்ஸ் எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுற்றிக்கலாம். இப்போது ஒரு சிசர் எடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரியே இந்த மாதிரி அந்த எட்ஜில் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் விட்டே கட் பண்ணலாம், ஏன்னா எக்ஸஸ் இருந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போது நல்லா இந்த மாதிரி ஸ்டிஃபாக பிடிச்சிட்டு ஒரே ஒரு பக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி கட்டிக்கோங்க. நிறைய விட்டு கட்டினோம்ல, அதை வந்து மாதிரி வச்சு கட்டிக்கோங்க. ஸோ இதோ இந்த மாதிரி நல்லா இறுக்கி கட்டியாச்சு. இன்னொரு நாட் வேணும்னாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டோம் மாதிரி நல்லா கட்டிக்கோங்க. ஸோ இப்போ கீழே வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். இதை வந்து இதை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போது இந்த மாதிரியான எட்ஜஸ் எல்லாமே இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நான் வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வந்து ட்ரை பண்ண வச்சுருக்கேன். ஸோ அந்த கேப்பில் தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். அது எவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த கிராஃப்ட்ஸ் பண்ணலாம். ஆனால் அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அதை வந்து நம்ம நல்லா கட் பண்ணியாச்சு. அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வந்து நான் வந்து அல்ட்ரா மெரைன் ப்ளூ கலர் வச்சு பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை வந்து ஒரு லைட் கலரில் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் அதை லைட் கலரில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இதை வந்து டார்க் கலரில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அழகாக அந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு த்ரீ டு ஃபோர் வரைக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. பட் நான் இன்றைக்கி வந்து த்ரீ வரைக்கும் ரெடி பண்ண போகிறேன். பிகாஸ் நம்மளுக்கு வந்து இது குட்டி ஐஸ்டிக்ஸாக இருக்கிறனால நம்ம வந்து நிறைய இது வந்து ஹேங் பண்ண முடியாது இதில். ஸோ நான் வந்து த்ரீ மட்டும் ஹேங் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒருவேளை நீங்கள் பெரிய ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் இதை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே த்ரீ தொங்க விட்டுக்கோங்க. ஸோ அப்புறமா இதில் ஒன்று, தென் இதில் ஒன்று தொங்க விட்டுக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹேங்கிங்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஃபைவ் செஞ்சுக்கோங்க. பட் இது வந்து குட்டியாக இருக்கிறனால இன்றைக்கி த்ரீ மட்டும் நாங்கள் செய்ய போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து மூணு இது ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து மேலே உள்ள அந்த பாலுக்கும் கீழே இதுக்கும் வித்தியாசமே தெரியாததுனால நான் வந்து இந்த ஸ்டிக்ஸ்க்கு வந்து நான் வந்து அல்ட்ரா மெரைன் ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன். ஸோ என்கிட்ட வந்து அதே கலர் கொஞ்சம் டிஸ்மேட்சாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல. கிட்டத்தட்ட சேம் கலரில் நான் வந்து இதுக்கு மேலே மட்டும் சுற்றி எடுத்துக்க போகிறேன், லைட்டாக மிடலில் மட்டும் சுற்றி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போது நான் வந்து இதை சுற்றிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நான் ப்ளூ கலரில் வந்து மிடலில் மட்டும் சுற்றி காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், இது கொஞ்சம் நார்மலாக சிம்பிளாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த மித்த ரெண்டுக்கும் நான் வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து இது வந்து எத்தனை ரோல் வந்து மொத்தமாக நம்ம சுற்றணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து 25 to 30 ரோல்ஸ் வந்து நீங்கள் ரோல் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அல்ட்ரா மெரைன் ப்ளூ கலர் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அல்ட்ரா மெரைன் ப்ளூ கலரை வந்து நம்ம வந்து தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி ஐஸ்டிக்ஸில் வந்து அடிச்சுக்க போகிறோம்.
ஸோ அடித்து முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டு. ஸோ இப்போது நான் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, இது வந்து இன்னும் காயலை. நான் வந்து ஃபெவிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து ஃபெவி பாண்ட் அப்படி இல்லைன்னா ஹாட் க்ளூகன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக ஸ்டிக் ஆகிக்கும். இது வந்து இன்னுமே ஸ்டிக் ஆகலை. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு காய வச்சு, பட் இன்னுமே இது வந்து ஸ்டிக் ஆகலை. ஸோ இது இன்னுமே ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு மேலே டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் இதுக்கு மேலே வந்து டீட்டெயிலிங்ஸ்க்காக பெயிண்ட் எதுவும் பண்ண போகிறதில்ல, பட் அதுக்கு பதிலாக நான் வந்து கொஞ்சம் சீக்வன்சஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த சீக்வன்சஸை வந்து அழகாக அதில் மேலே வந்து அடுக்கி ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே பிரிட்டியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த மூணையும் சேர்த்து கட்டிட்டேன். ஸோ அது மூணையுமே ஹேங் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதெல்லாமே சேர்த்து அழகாக அந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிளாக கட் பண்ணிட்டேன், சிங்கிள் ஹேங்கிங்காக மாற்றிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து அந்த ஐஸ்டிக்ஸ் கூட சேர்த்து வச்சு நம்ம டைப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கட்டி வச்சுருக்கிற அந்த ஹேங்கிங்ஸும் எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நீடில் தென் த்ரெட்டையும் எடுத்திருக்கோம். அப்புறமா கொஞ்சமாக பீட்ஸ் எடுத்துருக்குறேன். இதிலிருந்து ஒரு 5 பீட்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறமா சிசர்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நீடலை வந்து ரெண்டு பக்கமாக அந்த மாதிரி ரெண்டு இதாக இருக்கிற மாதிரி ஆக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்மளுக்கு நிறைய தான் தேவைப்படும். எக்ஸஸாக இருந்ததுன்னா கட் பண்ணிக்கலாம், கம்மியாக தான் ஆயிடக்கூடாது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மேலே இருந்து கீழே விடலாம் மாதிரி விட்டுக்கோங்க. ஸோ விட்டது வந்து இந்த பக்கமாக வந்துடும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் இது வந்து கிளம்ஸியாக ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி வந்து நம்ம அதுக்கு கிட்டேயே வச்சு திருப்பி வந்து நம்ம வந்து உள்ளே விடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால நம்மளுக்கு வந்து கீழே வந்து நாட் நம்மளால் போட முடியாது. ஸோ அதனால் கீழே வந்து கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சென்டர்லேயும் நம்மளுக்கு வந்து அந்த நீடில் வந்து கரெக்டாக நம்ம குத்த முடியும். அதனால் அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து ஒன்று ஒன்றா அந்த பீட்ஸை வந்து எடுத்துருக்குறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து பீட்ஸ் இல்லை அப்படின்னா தெர்மோகால் பால்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க, இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எந்த கலர்னாலும் ஓகே தான். மல்டி கலராக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சிங்கிள் கலராக இருந்தாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு 4 to 5 பால்ஸ் விடுறது வந்து பெட்டர். ஸோ நான் 5 விடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் விட்டு கட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அந்த ஐஸ்டிக்ஸ் கூட கெட்டணும். எது கம்ஃபர்டபுள்னு பார்த்து அது மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதையுமே சேர்த்தே நம்ம வந்து கட்டிடலாம். இது வந்து இதையும் சேர்த்தே நம்ம வந்து நாட் போட்டுடலாம். ஸோ இதுக்கப்புறமா ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கீழே வெளியாக விட்டு மேலே வெளியாக எடுத்துகிட்டு ஸோ இதை நம்ம வந்து நாட் போட்டு டை பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் எடுக்கணும்னாலும் எடுத்துருக்கலாம், பட் எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ நான் வந்து இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டை பண்ணுறான். ஸோ நம்ம வந்து இப்போ டை பண்ணிவிட்டு நாட் கூட போட்டுட்டோம். ஒரு 2 to 3 நாட்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். ரெண்டு நாட் போட்டு பார்த்தேன், அது வந்து ஒர்க் ஆகலை, அது வந்து கலண்டு வந்துருச்சு. ஸோ அதனால 3 நாட்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே கூட நீங்கள் போட்டுக்கலாம், டைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ எக்ஸஸ் ஆனதை வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து மேலே வந்து நம்ம வந்து கயிறு வச்சு தொங்க விடலாம், அப்படி இல்லைன்னா இதுலையே தொங்க விடலாம். ஸோ இந்த மாதிரி இதிலே வச்சு தொங்க விடலாம். ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹேங்கிங்காக இருக்குது. நீங்கள் கூட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்டிக்ஸ் வச்சு தான், ஐஸ்டிக்ஸ் வந்து மோஸ்ட்லி லோ காஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து அவைலபிள். ஸோ இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். தென் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஐஸ்கிரீம் கிராஃப்ட்ஸ் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ண கிராஃப்ட்ஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.